பாருங்களேன் மண்டே இன்னைக்கு க்ரௌடு வந்திருக்காங்க. இல்லை இது டீசன்ட் க்ரௌடுங்க ராஞ்சியில், செகண்ட் டயர் சிட்டியில் மேட்ச் ஜெயிக்கிற மூடில் எல்லாரும், அதான் ஜெயிக்கிற மூடு, இந்தியா ஜெயிக்கிறோம் இன்னைக்கு அப்படிங்கிறதால ஸோ எல்லாருமே ஜாலியாக தான் இருக்காங்க. ப்ரெஷரே இல்லை, படிக்க வேண்டிய ஸ்கோரும் 100 ஆல்மோஸ்ட் வரப்போகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க, அப்படிதான் இருக்கிறாங்க. வாங்க வாங்க வாங்க, ஒரு ஜோரியல் அடிப்பாரா? இல்லை ஒன்று ஒன்று வந்திருக்கு, ஸ்கோர் லெவல் ஆகிருக்கு. ரெண்டு ரெண்டு ஏகப்பட்ட குவெஸ்டின்ஸ் ஒரு பக்கம் இருக்குது. இன்னைக்கு மேட்ச் சீக்கிரம் முடியாததுலாம் தாண்டி 6 ஆஃப் கிரிக்கானந்தா என்டர் 7 7th வருஷத்துல நுழைகிறேன். MS தோனி பேவிலியன் பக்கத்துல தான் இருக்கு. ஸோ ராஞ்சி கிரவுண்டில் இருக்கேன். ஸோ எல்லாமே கனெக்ஷன். ஸோ கரெக்டாக இங்கே வரணுங்கிறது இருக்குது. முதல் முறையாக இங்கே வரணும், 7th வருஷத்தில் என்ட்ரு ஆகும் பொழுது இங்கே வரணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ சந்தோஷம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷங்கிறது தாண்டி ஒவ்வொரு சீசனும் தெரில, ஏதாவது ஒரு புது ரூபங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஏதோ எப்படியோ ஒன்று ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த வருஷமும் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படிலாம் எனக்கு தெரியாது. சந்தோஷமாக இந்த ஒரு 7th வருஷத்துக்கு என்ட்ரு ஆகிறேன். 6th வருஷத்துல 6 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. சந்தோஷம். பாருங்க இன்றைக்கி வீலாக் பார்த்துருப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் ராஞ்சியோட ரோடு, ஸோ எல்லாமே கண்டிப்பாக இன்றைக்கும் வீலாக் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தப்ப வேர்ல்டு டூர் அப்படிலாம் கேட்பீங்க, பட் ஆனால் வேர்ல்டு டூருங்கிறதெல்லாம் தாண்டி இந்தியாவே இந்தியாவிலே நான் நிறைய இடம்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. போகணும், கண்டிப்பாக கூப்பிட்டு போகணும் உங்கள் எல்லாரையுமே. என் வீடியோ மூலமாக காஸ்போர்ட் கூட்டு போக முடியாது. சரி ஓகேங்க, வீலாகோட ஓப்பனிங் மாதிரி எமோஷ்னலாக இவ்வளோ எமோஷ்னலாக பொறுமையாலாம் ஆரம்பிச்சது கிடையாது. சரி பார்க்கலாம். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், ஃபுல் வீலாக் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா போயிட்டுருக்கு சேனல் இப்போதைக்கு. சந்தோஷம், நன்றி. இங்கிலாந்து என்ட்ரு ஆகிட்டாங்க. ஆர்மி ஆர்மி வந்திருக்காங்க பாருங்கள் மேலே. ரோஹித் அன்பில் திங்கக்கிழமை கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும், இதெல்லாம் எங்கேயுமே ஃபுல்லாக அதை நான் ஷேராக சொல்லுவேன். பார்ப்போம், நம்ம நம்பிக்கையெல்லாம் பொய்யாகலாம். ஆல்ரெடி வந்து தரம்சனா கிட்ட ஏதோ ரோஹித் சொன்னார், இப்போ ஏதோ சொல்றாரு, அதாவது தெரியுது சண்டை போல. ரோஹித் தரம்சனா கிட்ட பேசுறாரு. ரோஹித்துக்கும் ஆண்டர்சனுக்கும் சண்டை இல்லை, என்ன அதில் பாப் அதான் ஆண்டர்சன் ஏதோ சொல்றாரு, ரோஹித் ஏதோ சொல்லிட்டு சொல்றாரு, ரிப்ளை பண்றாரு. அதுதான் ஏதோ போயிட்டு இருக்கு, என்னமோ போயிட்டு இருக்கு, அதுதான் தெரியல. மேட்ச் ஜெயிக்கிற மூடில் எல்லாரும், அதான் ஜெயிக்கிற மூடு, இந்தியா ஜெயிக்கிறோம் இன்னைக்கு அப்படிங்கிறதால ஸோ எல்லாருமே ஜாலியாக தான் இருக்காங்க. ப்ரெஷரே இல்லை, படிக்க வேண்டிய ஸ்கோரும் 100 ஆல்மோஸ்ட் வரப்போகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ஆர்மி அவங்கள ஃபிளாக் டிஸ்ட்ரிபியூஷனு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கு காணினும் பாரத் ஆர்மி கொடிகள் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க இருக்க போகுது. போலீஸ் விரட்டுறாங்க, ஒர்க் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். பாரத் ஆர்மிக்கு கூட்டமும் கிடைச்சிருச்சு, அவங்கள கொடி பறக்குது, இந்த பக்கம் பேண்டு வாத்தியமும் பறக்குது. ஆர்மி ஆர்மி சவுண்டு இல்லை, ஏன்னா அந்த மேட்ச்ல அவங்க இல்லை, இங்கிலாந்து இல்லை, அதான் கரெக்ட். ஜெய்ஸ்வாலர் ரோஹித் சொன்னாரு, நான் சொன்னேன் அவுட் ஆகாம இன்னைக்கு முடிக்கணும்னு சொன்னேன், அவுட் ஆகிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி கை காமிச்சு சொன்னார். அது ரோஹித் தலை குனிஞ்சிட்டாரு. என்னடா சொன்னேன் நாட் அவுட்டோட போகணும்னு சொன்னல அப்படிங்கிற மாதிரி ரோஹித் ரியாக்ஷன் கொடுத்தாரு. ஜெய்ஸ்வால பார்த்து ஜெய்ஸ்வால போறாரு. இந்த இங்கிலாந்து ஃபேன்லாம் பாவம், அவர் நேற்றுக்கே நம்பிக்கை விட்டாரு. நல்லா கொஞ்சம் வெயில், கொஞ்சம் காற்று ஆச்சு, இதுக்கிடையில் அப்படின்னு பாரத் ஆர்மி கொடி ரோஹித் சர்மா 47 இருக்காரு. ஓ யா 49 50 மேட்டெல்லாம் வசத்துல அடிக்கிற வெயிலுக்கு சன்ஸ்கிரீன் தடவிட்டு இந்த பக்கம் அதேதான்
சன்ஸ்கிரீன் எல்லாம் சன்ஸ்கிரீன் தடவிட்டு உட்காந்துருக்குறாங்க. சப்போர்ட் பண்ணி ஆட வந்தாரு, முடிச்சுட்டு தாங்க போயிருக்கணும். ரோஹித் முடிக்காம முன்னாடி வராரு, பல மேட்ச்சு தான் சொல்றது. என்ன போலீஸ் எடுத்துட்டு போறாங்க? சரிங்க சரிங்க, வருது வருது. இங்கிலாந்து பக்கம் இங்கிலாந்துக்கு ரெண்டு விக்கெட் இன்னைக்கு. இப்போ மூணு விக்கெட்டு கில்லு இல்ல ரஜத் பட்டிட்டார் அவுட். ரஜத் பட்டிட்டார் தோட சான்ஸை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட்டிட்டார் ரஜத் பட்டிட்டார் ரஜத் பட்டிட்டார் இப்போ அவருக்கு கொடுத்த சான்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அந்த பொசிஷனுக்கு யாரு கேஎல் ராகுல் ஃபிட் ஆகி வந்துட்டார்னா ஓகே. விராட் கோலி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த குழப்பம் இருக்காது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்ஷனும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. யாரு வருவா? டாப் ஆர்டர்ல கில்லு, ரோஹித், ஜெய்ஸ்வால், கோலி, கேஎல் ராகுல், சர்ஃப்ராஸ் இதெல்லாம் வரும். ஜடேஜா, துருவ் ஜோரல் வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் போலயே. துருவ் ஜோரல் பாருங்களேன், மண்டே இன்னைக்கு கிரௌட் வந்திருக்காங்க. இல்லை இது டீசென்ட் கிரௌடுங்க ராஞ்சில, செகண்ட் டயர் சிட்டியில. சீரியஸ்லேஸ் இதெல்லாம் மண்டே இன்னைக்கு இது நல்ல கிரௌடு. எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் வரைக்கும் மேட்ச் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஈவினிங் போகாது. பட் இன்கேஸ் மேட்ச்சு திங்கக்கிழமை சாயங்காலம் செகண்ட் செஷன் தேர்ட் செஷன் வரைக்கும் போச்சு அப்படின்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது பரவாயில்ல. மண்டே அன்னைக்கு ரிசல்ட் தெரிஞ்ச மேட்ச்சுக்கு இந்தியா ஜெயிக்குது, ஜெயிச்சிரும் அப்படி வந்து பார்த்தவங்க அதிகம். பட் பாருங்களேன், எனக்கு ஒரு மாதிரி சிறிது ஆச்சரியமாக இருக்குது. நான் அகமதாபாத்தில் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும் இந்த மேட்ச் ட்ரா ஆகிற மேட்ச் தான். கடைசி நாள் சரி, கடைசி நாள் வந்து பார்ப்போம், இந்தியா கப்லாம் வின் பண்ணுவாங்க, அதை பார்க்குறதுக்குலாம் யாரும் வரல. ஆனால் இங்கே ராஞ்சியில் பாருங்கள், இது சீரியஸா டீசென்டான கிரௌடு தாங்க. டீசென்டான கிரௌடு தான் இது, நல்ல கிரௌடு தான். இந்த மேட்சை லஞ்சை தாண்டி ஃபர்ஸ்ட் செஷனை தாண்டி இங்கிலாந்து எடுத்துகிட்டு போனதே அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதனை தான், விக்டரி தான். மேட்ச்சு அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது போல. நான் மேலே வந்துட்டேன், மேலே உட்காந்துருக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு வந்தேன். லஞ்சிலேருந்து இங்கே தான் உட்காந்துருக்கிறேன். அவுட்டா? அவுட் ஆகிட்டாரு. ஆமாம், ஜடேஜா அவுட்டு. ஆகா இருக்குதே, ட்விஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஜடேஜா அவுட்டு. என்ன 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 இது? சர்ஃப்ராஸ் வந்தோடனே ரிவ்யூ போகிறாங்களே. ஆகா மேட்ச் சுவாரஸ்யமாகுது. மேட்ச்சில் உயிர் இருக்கா? உயிர் இருக்கு. ஆமாம், மேட்ச்சில் உயிர் இருக்கு. நானும் கொஞ்சம் முன்னாடி போகலான்னு இருக்கேன். இந்த விக்கெட் விழுந்துட்டே அப்படியே சொல்கிறேன், விக்கெட் விழுந்தானே போகிறேன். எல்லாரும் ஈஸியாக நினச்சிட்டாங்க. எஸ் 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 வருது, அஞ்சாவது விக்கெட்டு வருது பேட்ஸ்மேனுக்கு. எஸ் சர்ஃப்ராஸ் அவுட்டு, சர்ஃப்ராஸ் அவுட்டு. பஷீர் ஆன் ஃபயர். மேட்ச்சில் உயிர் இருக்கு. மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கு. எல்லோரும் கொஞ்சம் முழிச்சு மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முடி வரைக்கும் எல்லாரும் ஜெயிச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இங்கிலாந்து ஃபேன்ஸுகளுக்கே அந்த நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்க, ஆகா கைத்தட்டுறாங்க. கைத்தட்டுங்க. வெற்றி உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்துடக்கூடாது. இந்த வெற்றி யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக வந்துடவே கூடாது. பாருங்க, இதுக்கு முன்னாடிலாம் இந்த சவுண்ட்லாம் கேட்கல. ஆனால் இப்போ வேணும் இல்லை, ஒரு ஒரு ரன்னு 52 கிட்டத்தட்ட அடிக்கணும்ல. இதாடி ஆகணும் ஜெயிக்கிற வரைக்கும். மேட்சை இந்தியா வந்து விக்கெட்லெஸ்ஸாக வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்படி இல்லை, 5 விக்கெட் போயிடுச்சு. டேலண்ட் பஷீர் ஃபயர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் டாம் ஹார்ட்லியும் ரோஹித் போயிருக்க கூடாது. ரன் அவுட் சாட் வரும் வரணும் வரணும். ரன் அவுட்லாம் வரும் வரும் வரும். ரன் அவுட் தான் வரும். நீ காலேஜில் அந்த ப்ரெஷரே கிடையாது. ஆனால் நான் எனக்கு ப்ரெஷர்லாம் கிடையாது. ஆனால் விக்கெட்டுக்கு மாறுங்கிறது தெரியும். ஆனால் இப்படிலாம் மாறலாம் நினச்சி கூட பார்க்கல. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு செஷன்லேயே போயிடலாம், மதிய சாப்பிட வெளில சாப்பிடலாம் அப்படிங்கிறத தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி அதையே வேறு விக்கெட் போகணும்னா நான் நம்பிக்கையே நம்பலை. ஓகே, 2 விக்கெட் 3 விக்கெட். ஆனால் இன்றைக்கி 5 விக்கெட் வரைக்கும் போயிருக்கு. ஃபேன்ஸ் கொஞ்சம் ஓகே இல்லை, பயம் இருக்குது. இந்தியா 120 அடிச்சுட்டாங்க, 192 அடிக்கணும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரன் 60 ரன் இருக்குது. ஆனாலும் ஃபேன்ஸ்குள்ளே பயம் இருக்கணும் இருக்கணும் பயம் இருக்கணும். இதுக்கு அந்த பயத்தை பார்க்க முடியுது. நல்லா இருக்கு, சந்தோஷமாக இருக்கு. வெற்றிங்கிறது ஈஸியாக கிடச்சிடக்கூடாதுங்க. ஏன்னா வெற்றி ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்னா அது வெற்றிக்கு உண்டான மதிப்பே இல்லாமல் போயிடும். வெற்றியோட வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் டெஃபினட்டாக இன்னும் க்ளோஸாக போனால் சந்தோஷப்படுவேன். இந்தியா 9 விக்கெட் போனாலும் சந்தோஷப்படுவேன். கண்டிப்பாக போகலாம். பாப்போ இங்கிலாண்டு பஷீர் டாம் ஹார்ட்லி ரெண்டு பேரும் ரெண்டு எண்ணு வேற மாதிரி போட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த பேண்டு சவுண்ட்லாம் ஜாலியாக இருந்த பேண்டா தாண்டி பாருங்க, இப்போ சிங்கிளுக்குலாம் கத்துறாங்க. பாருங்க சிங்கிளுக்குலாம் கை கட்டுறாங்க. நல்லா ரன் அவுட் குழப்பங்களும் இருக்குது, நல்லா இருக்குது மேட்ச். ஹோப் விடாம பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா 5 விக்கெட் போயிருச்சு இந்தியாவுக்கு. பஷீர்
லஞ்சுக்கு அப்புறமும் திரும்ப ஒரு லாங் ஸ்பெல், ஆல்ரெடி ஒரு 16 ஓவர் டாம் ஹார்ட்லியும் பஷீர் ஒரு 17 ஓவரும் போட்டார். வாங்க இன்னைக்கு போட்டுட்டு இன்னைக்கு கண்டிப்பாக போட்டு ஜெயிச்சு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஒரு 10 நாள் நிம்மதியாக தூங்கலாம். இந்தியா இந்த ஸ்கோர் அடிக்கலை அப்படின்னா எனக்கு ஞாபகம் இருக்கு 1997 வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு சின்ன டார்கெட் 130 என்னமோ டார்கெட்டு தோற்றுருவாங்க, அந்த மாதிரி ஆயிடும் பார்ப்போம். ஐயோ ஒன்றுதான் ஒன்றுதான் போவாங்க, ரெண்டு படம் காலி. இப்போ கில்லும் துருவ் ஜோரெல்லாம் ஆடிட்டு இருக்காங்க, கில்லு கைட் பண்ணிட்டு இருக்காரு துருவ் ஜோரில், இப்படி ஆடணும் அப்படி ஆடணும் பேசிட்டு இருக்காரு. பர்ஸ் தெரியுதுங்களா பால் இப்படி வருது அப்படி வருதுன்னு, இன்னே தப்பிச்சிட்டாரு துருவ் ஜோரில. பாருங்க பாருங்க இவ்வளோ நேரம் பேசிட்டாரு பாருங்க, ஒரு ஓவருக்கு இடையில ஒரு 20 seconds இருக்கும், 20 seconds ஃபுல்லாக பேசிட்டாரு. இந்த பக்கம் பஷீர் ஃபைட் பண்ணுங்க, எஸ் பேஸ் பால் எடுக்கிறதே பெருசு எடுத்துட்டு இருக்காங்க, எடுக்கும் போதெல்லாம் இவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அப்படிதான் இருக்கிறாங்க. வாங்க 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 வாங்க, கொஞ்சம் கிரிக்கெட் ஃபேன் சந்தோஷமா இருக்காங்க இருப்பாங்க, ரிலாக்ஸ் அவங்களும் கொஞ்சம் மேட்ச் பார்ப்பாங்க, நன்றி வெற்றியை எங்களுக்கும் வெற்றி வருதுப்பாங்கிற மாதிரி அவங்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்கே பாரதி ஆர்மி கொண்டாட்டம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு கொண்டாட்டம் இல்லை எழுப்புதல். ரெண்டு ரன்லாம் ஓடி எடுத்துட்டு இருக்கிறாங்க, கில்லு என்ன செகண்ட் இன்னிங்ஸ்லயே பிறந்தவர் மாதிரி ஆடுறாரு. கில்லு தன்னோட ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு, டிஃபென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ஐயோ எல்லாருக்கும் அப்படியே இதையும் வாயில வந்திருக்கும் இந்தியன் ஃபேன்ஸுக்கு, அப்போ ஒன் பிச்சு டப்பு மொழி இருந்திருப்பான். அங்கே பார்மி ஆர்மியோட எழுப்புதலுக்கு பென் ஸ்டோக்ஸ் கிளாப் பண்ணியிருக்கிறாரு. அசால்ட்டா ஒன்று புவர் 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 பால் புவர் பால் டாப் ஹார்ட்லி இன்னைக்கு மெசேஜஸ்லாம் இல்லை இப்போலாம் சொல்லியிருப்பாங்க, நின்று முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்துருப்பாங்க. ரோஹித்தாக சொல்லியிருப்பாரே நின்று முடிச்சுட்டு வாங்க, 29 runs தான் இருக்குன்னு. ஆனால் செம்ம ஃபைட்டு இங்கிலாந்து, இன்னும் 29 runs தான் தேவை. அங்கே பாருங்களா கேமரா உள்ள ஸ்பைடர் கேம் உள்ள என்ன தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி உள்ளே போயிருக்கு. இந்தியன் பிளேயர்களுக்குள்ள 29 runs தான் தேவை, இங்கேயே ஜெயிச்சிருவாங்க கன்ஃபார்ம். அம்பையர்ஸ் என்ன பேசுவாங்க அவங்களாவது, இதை பண்ணி பேசுவாங்க போல தான் தெரியுது. ஆனால் பேர்ஷன் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் போன டெஸ்ட் மேட்ச் தான் கிளாரிஃபை வந்துச்சு. இந்த பஷி ஜெயிச்சிருவாங்க இந்தியா, அது பிரச்சனை கிடையாதுங்கிற மாதிரி தான் இப்போ இந்தியா பக்கம் பொறுத்த முடியும். ஸ்டோக்ஸ் பவுலர்ஸ்கிட்ட மட்டும் தான் பேசுவார், வைஸ் கேப்டன்கிட்டலாம் பேச மாட்டார். பட் ஆனால் இப்போ போப் கிட்ட கொஞ்சம் நிறைய பேசுகிறார், மேபி டெஸ்டிங் பீரியடாக இருக்கலாம் கற்றுக்கிட்டோம். என்ன நினைக்கிறான் போப், போப்போட ஐடியாலஜி எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்டுக்கிறார் நினைக்கிறேன். பட் தரம் சேனல் பொறுமை இல்லை, சீக்கிரம் முடிஞ்சுங்கிறாரு. 20 runs அடிக்கணும், கில்லு 39, துருவ் ஜோரி 32. துருவ் ஜோரிலுக்கு 50 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கில்லுக்கு 50 அடிக்க வாய்ப்பு இருக்கு. துருவ் ஜோரல் விட்டு கொடுப்பாரா இல்லை அடிச்சிருவாரா பார்ப்போம். கில்லுக்கு தான் இப்போ ஸ்ட்ரைக்கு குழக்கிறாரு, 6 கில்லு இப்போ 45 மூவ் ஆகிட்டாரு. கில்லு இப்போ 45 இங்கே ஜெயிச்சிருவாங்க, இந்த 14 runs தான் தேவை. 45 என்ன பண்ணுறத பார்க்கலாம், போயிட்டே இருக்கு, ரொம்ப நேரம் கொண்டாட்டம் போயிட்டு இருக்கு. கில் அடிச்சிருந்த 6 அடிச்சிருக்கிறாரு. செகண்ட் ஒரு சூப்பன் கில் டிப் இருந்துச்சு, ஃபார்மில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் லைட்டாக இறங்கினாரு. அப்பா இவன் வேணாம்ப்பா அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. ஆனால் சூப்பர் கில் ஒரு 100, அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு 90, இதுக்கு முன்னாடி இப்போ சேசிங்களை லீட் பண்ணி சூப்பருக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. எப்பா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டேலண்ட்டாக என்ன அப்படின்னு சொல்லி கலாய்ச்சாங்க, கலாய்ச்சது எல்லாத்துக்கும் லாஸ்ட் ஒரு 3 டெஸ்ட் மேட்சாக பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. 4th innings அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த கிராக் அண்ட் ட்ரை ராஞ்சி விக்கெட்டில். சுப்பன்கள் அதான் சுப்பன்கள் டைம் கொடுக்கணும், இந்த மாதிரி டேலண்ட்டு ஊக்குவிக்கணும், கிடைக்க மாட்டார்னு சொன்னேன். இங்கே சும்மா அடித்து பிரிச்சுக்கிட்டு இருக்காரு,
வேற மாதிரியான டிஃபென்சிவ் டெக்னிக், ஃபுட் ஒர்க், ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்து பிச் ஆஃப் த பால் ஆடுறது. பாருங்க 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 இல்ல பாருங்க வந்துட்டாரு, வேற மாதிரி வந்துட்டு இருக்காரு. கேள் யாரும் இப்போ முன்னாடி போயிட்டாங்க, ஏன்னா ஏழு ரன் தான் தேவைங்கிறதுனால எடுக்கிற ஒவ்வொரு சிங்கிளுக்கும் கைத்தட்டைன்னு ஆறு ரன் மட்டும் தான் தேவை. நீ மட்டும் என்ன கொக்கு மாதிரி பின்னாடி நிற்கிறேங்கிறீங்களா? இல்லை எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கு. செம்ம பார்ட்னர்ஷிப், செம்ம. ஆனால் ஒரு பெரிய ஷாட் வந்தால் எல்லாரும் ரெடியாக இருக்கிறாங்க படம் பிடிக்கிறதுக்கு, இந்தியா ஜெயிக்கிறத படம் பிடிக்கிறதுக்கு. வெற்றி இலக்க நெருங்கிட்டாங்க. இன்னும் ரெண்டு ரன் மட்டும் தான் அடிக்கணும். 190 செம்ம டேலண்ட் எங்க ரெண்டு பேர் வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாலே ஜெயிச்சாலும் ஆச்சரியத்துக்கு இல்ல. ஜெயிக்கிறதோட மட்டும் இல்லாம சீரியஸையும் இந்தியா ஜெயிப்பாங்க. துருவ் ஜுரேல், வாவ், டிஃபென்ஸ் படிங்கன்னா கொண்டாட்டம் குறையல. கொண்டாட்டம் போயிட்டு இருக்கேன்னா இன்னும் ரெண்டு ரெண்டு தானே தேவை. திங்கக்கிழமை எல்லாரும் வேலையை விட்டுட்டு வந்தாங்க. வந்து வந்தவங்களுக்கு இன்னைக்கு லீவ் போட்டு வந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு மஜா. டிஃபென்ஸ் போது அவசரம் இல்லை, அவசரம் இல்லை, பிரச்சனை இல்லை. இருக்கு இருக்கு, இன்னும் ரெண்டு நாள், இன்னும் ஒன்றரை நாள் இருக்கு, பிரச்சனை இல்லை அப்படிங்கிற துருவ் ஜெரியோட கேம். பென் ஸ்டோக்ஸ் பாருங்களா, ஃபீல் செட்டாக ஃபார்வர்டில் ரெண்டு பேர் ரன்னே கொடுக்க மாட்டோன்னே எக்ஸ்ட்ரா கவரில். ரோஹித் சர்மா இருந்துச்சு அதுக்கப்புறம் உள்ள பஷீர் கேமுக்குள்ள டாப் ஆர்லி கொண்டு வந்தாங்க. ரெண்டு பேருமே கொண்டு வந்தாங்க இங்கிலாண்டு. ஒரு கட்டத்துல கேம்ல உயிர் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது உயிர் இருக்கு அப்படின்னு இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் துருவ் ஜெரியல் உள்ள வந்தாரு. ஜடேஜா சர்ஃப்ராஸ் போனதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு யங்ஸ்டர்ஸ், இது ரோஹித் சர்மாவோட டீம் வெற்றிங்கிறத தாண்டி ஒரு யங்ஸ்டர்ஸோட ஒரு வெற்றி. துருவ் ஜெரியல், குல்தீப் யாதவ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னா, அஸ்வினோட அந்த ஃபைஃபர், குல்தீப் யாதவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னா, இப்போ துருவ் ஜெரியல் அகைன் ஒரு ஹீரோ மாதிரி நின்றுருக்காரு. சூப்பர் கில் சாதாரண கிடையாது. இந்த ஃபோர்த் இன்னிங்ஸில் 50 அப்படிங்கிறது, அஃப்கோர்ஸ் ரோஹித் சர்மாவோட 50 பாராட்டணும். ஜெயிச்சிருக்கிறாங்க எங்க யங்ஸ்டர்ஸ் வச்சு ஜெயிச்சிருக்கிறாங்க. ரோஹித் சர்மா சீரியஸ்லி சூப்பர் டிஸ்பிளே பவுலிங்கில் இந்த மேட்ச்சில். ஜஸ்பிரீத் பும்ரா இல்லை, அதை மென்ஷன் பண்ணணும். ஆமாம், ஜஸ்பிரீத் பும்ரா இல்லாமல் கொண்டு வந்தாங்க. அவரு ஒரு 3 விக்கெட். எப்பா சீரியஸா சொல்லணுங்க, ரஹானே இல்ல, புஜாரா இல்ல, பும்ரா இல்ல, ஷமி இல்ல, கோலி இல்ல, இடையில ஒரு மேட்ச்ல அஸ்வின் இல்ல, இப்ப பும்ரா இல்ல, இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் உள்ள சுப்மன் கில், ஜெய்ஸ்வால், சர்ஃப்ராஸ், துருவ் ஜோரேல், குல்தீப் யாதவ், ஒரு 11 பேர், இந்த ஒரு 7-8 பேர் யங்ஸ்டர்ஸ். சூப்பர் பேட்டிங் கில், துருவ்ஜெரியலுக்கு ஹெல்ப் பண்றாரு கில். முடிச்சிட்டமா காரியத்தை, முடிச்சிட்டமானு துருவ்ஜெரியலுக்கு அந்த ஹக்ஸ் பாக்குறோம். ரோஹித் கை தட்டுவா, ஃபேன்ஸ் பார்த்து ஏதாவது சொல்லுங்க. ரோஹித், அஸ்வின் ஏதாவது சொல்லுங்க, ஃபேன்ஸுகளுக்கு பார்த்து சொல்லுங்க. உங்களுக்காக வந்தாங்க, 4 நாள் வந்தாங்க ஃபேன்ஸ், உங்களுக்காக தானே வெயிட் பண்ணுறாங்க, உங்களுக்காக தானே வந்தாங்க. ஏதாவது கை காமிங்க, ஏதாவது சொல்லுங்க, பேசுங்க, சீரியஸ் ஜெயிச்சிருக்கீங்க. அங்கே சிராஜ் மட்டும் ஃபேன்ஸுகளுக்கு தேங்க் பண்ணுறாரு. தேங்க்யூ சிராஜ், உங்களோட கைண்ட் ஹார்ட்டுக்கு. டிராவிடும் தேங்க் பண்ணுறாரு. ஜெய்ஸ்வால், சாரி, ஜெய்ஸ்வால் தான் தேங்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஜெய்ஸ்வால், ஜடேஜா அங்கே விளாண்டுட்டு இருக்காங்க. எவ்வளோ குற்றச்சாட்டு இருந்துச்சு. அஸ்வின் பேடோட இருக்காரு, அவர் அடுத்தது வரணும்ல. குல்தீப் யாதவும் பேடோட இருக்காரு. அஸ்வின் பதிலாக குல்தீப் யாதவ் அனுப்பிட்டு இருந்தால் ஜாலியாக இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். யாருமே எதுவும் சொல்லுங்க, இதாங்க
நான் சொல்லிட்டு போங்க ஃபேன்ஸுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கலாமே. தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போகிறாங்க. சிராஜ் ஜெய்ஸ்வால் தவிர வேறு யாரும் எதுவும் தேங்க்ஸ் சொல்லுங்க. பாருங்க சிராஜ் இப்போ இன்னமும் அந்த இடத்துல பாருங்கள் கிண்டல் பண்ணிட்டு இருக்கு. பரவாயில்ல பண்ணட்டும். அதை பக்கம் அவார்ட்ஸும் போயிட்டுருக்கு. 1/5 wickets and lead series 3-1. ராவி ராவிட் வராரு, கைத்தட்டினாரு, ஃபேன்ஸ் பார்த்தாரு. மனிதர் ராவிட். இப்பயும் பாருங்க, இப்பயும் பாருங்க, அதாங்க யாருமே கைத்தட்டலை. ஆனால் டிராவிடும் சிராஜும் கைத்தட்டினாங்க. அவருக்கு தெரியும் வெற்றியோட அருமை என்னென்னு. அங்கே வந்து ப்ரெசன்டேஷன் சேர்மனி எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. பரிசு பொருட்கள் வந்துருச்சு. சஞ்சய் மஞ்சுரேக்கர் இங்கே எங்கே நின்றுருந்தாரு காணோம் தேடுறேன். ஆ தானிக்கிறேன் சஞ்சய் மஞ்சுரேக்கர். ரோஹித் சர்மா கூட திருவுதுரையில் உள்ளிப்பேதெல்லாம் போகிறேன். உள்ளிப்பேதை தனியாகவே போகிறேன். ப்ரெசன்டேஷன் சேர்மனி ரோஹித் பேசிகிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் அவார்டு கொடுத்துட்டாங்க. காப்பாத்திருப்பாரு. கொடுத்தனா தெரியல, மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டே 4க்கு நான் கொடுக்கல. மேலே ஷூட் பண்ணேன். உங்களுக்கு என்னோடய ரிவ்யூ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஷூட் பண்ண இடம் வந்து மொட்டை மாடி. நான் மேலே போய் பார்த்தா இருட்டி அடிச்சு. சரி, இந்த இடத்துலேருந்து நான் எண்டிங் கொடுத்துட்றேன். சே, இப்படி தான் மறந்துடுறேன் நான். நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் ரிவ்யூ பண்ணணும், இந்த ரீல்ஸ் பண்ணணும், இத்தனை எடிட் இருக்குது, அது இருக்குது, நாளைக்கு இந்த பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு மறந்துடுறேன். கடமையில் கண்ணு மாதிரி இருக்கணும். ஆனால் இந்த பாலை விட்டுட்டு அடுத்த ஓவரை பற்றி யோசிக்கிறது தப்பு. சே, அதுக்கு நீங்கள் பேசாமல் பேசிகிட்டே போயிடலான்றீங்களா? ரைட். ஸோ இந்த வீலாக் எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம் நான் ஒத்துக்கிறேன். நான் என்னென்னா, இந்த ராஞ்சி கிரவுண்டுக்கு வரும்பொழுது ரெண்டு விஷயம் தான் என் மைண்டில் ஓடிட்டே இருந்து. அந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆகிடும். மற்றபடி வேறு எந்த விஷயத்துலையும் ஃபோக்கஸ் பண்ணியான்னு தெரில. பயப்பட வேணாம், ஃப்ரேம் மாறிச்சு, உட்காந்துட்டேன். என்னென்னா, மூணு விஷயம். ஒன்று, இதுக்கு முன்னாடி நான் டெஸ்ட் மேட்ச் ராஜ்கோட், பைசாக், ஹைதராபாத்ல எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது எனக்கு பிளேயர்ஸோட பெவிலியன் பக்கத்தில் இருந்துச்சுங்கிறதுனால எனக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காட்ட முடிஞ்சு. எனக்கு நிறைய விஷயம் எனக்கு புரிஞ்சுது, தெரிஞ்சிச்சு. அதுவும் நீங்கள் இல்லை, எனக்கு தூரமாக இருந்தது பெவிலியன். கொஞ்சம் தூரமாக, கொஞ்சமே இப்போ எனக்கு ஏதோ தூரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே கொஞ்சம் மேட்ச் பார்த்த மாதிரி எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது. ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தோனி பெவிலியன், அதுக்கப்புறம் வந்து புல்லு தர, அப்புறம் அந்த இது ராஞ்சி தோனியோட ஊர், இந்த மூணு விஷயத்துலையும் நான் ஸ்டிக் ஆகிட்டேன். எனக்கு தோனி பெவிலியன் கிடச்சி அது அதை பற்றி பேசுகிறேன் முடிச்சு. திரும்பி எனக்கு தெரியல, எனக்கு நான் ராஜ்கோட்டுக்கு வரும்போது எனக்கு தெரியலங்க, எனக்கு எனக்கு என்னமோ இதை நாலு நாள் நான் சிறப்பாக பண்ணால் எனக்கு தெரில. பட் எல்லா நாளும் நம்மளுக்கு எல்லா பாலும் சிறப்பாக ஆட முடியாது. ஒன்று ரெண்டு அப்படி ஆகும். இந்த வீலாகலேயே எனக்கு தெரிஞ்சு மூணாவது நாள் எனக்கு ஓகே, முதல் நாள் கூட ஓகே, ரெண்டாவது நாள் எனக்குலாம் உடம்பு சரியில்லை, அதனாலும் தெரில. பட் ஓகே, இந்த ஓவரால் இந்த வீலாக் உங்களுக்கு அப்படி இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக திருப்தி படுற மாதிரி. எப்படி கல்யாணத்தில் சரியாக செய்ய முடியல அப்படின்னா அடுத்தது வந்து குழந்தைக்கு காது குத்து மூக்குத்து இதெல்லாம் வச்சு பண்ணுவாங்கள்ல. ஸோ அது மாதிரி ஒன்று பண்ணிடலாம் கண்டிப்பாக. இருக்குது, நானும் வந்து ராஞ்சி விட்டு போகல. ராஞ்சி விட்டு போகிறதுக்கே ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஜம்ஷத்பூர் போய் பாட்னா போயிட்டு. ஸோ வருஷம்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. வருஷம்லாம் உங்களுக்கு நிறையா வருது, நிறையா பண்ண போகிறேன், நிறையா இருக்குது, நிறைய சேஃபாக. நீங்கள் என்ன செய்யணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷார்ட்ஸ் பார்க்குறீங்களது தாண்டி வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா. உங்களை பார்க்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம்லேயும் வாங்க, ட்விட்டர்லேயும் வாங்க, ஃபாலோ பண்ணி வைங்க ஓகேங்களா. நன்றி. 6 இயர்ஸ் ஆஃப் இருக்காலந்தா. ஐயோ, எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேனா. சரி ஓகேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த நாள் நிறைய வேறு மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம், பாருங்கள்.